திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி விடுத்துள்ள சமூக வலைத்தள பதிவில், நவீன தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் ஒவ்வொரு சுவடிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் கம்பீரமாக விளங்குவதாக கூறியுள்ளார். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் தமிழினத்திற்கு அவர் ஆற்றிய தொண்டும் பங்களிப்பும் காலத்தால் அழியாத வரலாறாக விளங்கும் என அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வாழ்க முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் புகழ், வெல்க தமிழ்நாடு, வெல்க இந்தியா என கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் செவ்வாய்க்கிழமை எண்ணப்படுவதை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் தலா 1000 போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்க உள்ளனர். இதன் மூலம் வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் 40,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஆயுதப்படை மற்றும் சிறப்பு காவல் படையினர் கூடுதலாக பணியமர்த்தப்பட உள்ளனர். துப்பாக்கி ஏந்திய 15 கம்பெனி துணை ராணுவ படையினரும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட உள்ளனர். இதன் மூலம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க காவல்துறை தீவிர ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். சென்னை மாவட்டத்தில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கைக்கான பொது பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு IAS அதிகாரி கார்த்திகே தஞ்சி புத்தபாட்டி மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய சென்னைக்கு ஜிதேந்திர ககுஸ்தே, IAS அதிகாரி சுரேஷ் ஆகியோரும், தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு IAS அதிகாரி முத்தாடா ரவிச்சந்திரா, முகமது சஃபிக் சக் ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பொது பார்வையாளர்கள் 6 பேரும் சென்னை வந்து சேர்ந்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் திமுக முகவர்கள் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்கு எண்ணிக்கை நாளான June 4 திமுக முகவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துரைத்துள்ளார். அதன்படி வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் திமுக முகவர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும், செல்லாத வாக்குகளை செல்லத்தக்கதாகவும் செல்லத்தக்க வாக்குகளை செல்லாததாகவும் அறிவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.